கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் செப்டம்பர் 19 2024 வியாழக்கிழமை. குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 3 திருநாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. த்வித்தியை திதி தேய்வரை. சிம்மராசி அல்லது சிம்ம லக்னம் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தைலத்தை வந்து நீங்கள் தானம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தேவையில்லாத மன கஷ்டங்களை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நாள் மகாலய பட்சத்தில் த்வித்தியை திதியை நாம் பார்க்கிறோம். த்வித்தியை திதியில் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் உங்களுடைய வம்சாதிகள் முன்னோர்களில் யார் த்வித்தியை திதியில் இறந்திருக்கார்களோ அவர்களுக்கு நீங்கள் இன்றைய நாள் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ருஷார்த்தங்கள் தர்ப்பணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு 5 தான தர்மம் பண்ணி அன்னதானம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது சனி உடைய நட்சத்திரம். அந்த நம்ம ப்ரோக்ராமை ரெகுலராக கேட்குறவங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரியும். இன்னொன்று, இந்த ராகுவும் இன்றைய நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறது. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதோடைய பலன்கள் 10 உயர்கிறது. ஆனால் சனிங்கிறது கர்மாவிற்கு கரகன், ராகுங்கிறது அந்த கர்மாவை பெருசு பண்ணும், ஒரே விஷயத்த மறுபடியும் மறுபடியும் செய்ய வைக்கும். அதில் வந்து ராகு சனி காம்பினேஷன் உடம்ப மட்டும்தான் லைட்டாக அசைச்சு பார்க்கும். ராகு சனி காம்பினேஷன் கொஞ்சம் மெடிசன் நிறைய எடுத்துக்கிற மாதிரி வரலாம் ஒரு சில பேருக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகத்தை நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள். முதல் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக சுப செலவுகள் நிறைய பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய டிராவல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இடமாற்றத்திற்கு இயங்கக்கூடிய ராசிகளில் மேஷமும் ஒன்று. இன்றைனால் நீங்கள் நினைத்தது எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிடாமல் கீழே உட்காந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஒன்று, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குடைச்சல்கள் எல்லாமே கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்கள். இன்றைய நாளுக்கு இக்னோர் பண்ணுங்கள். நாளையிலேருந்து அது உங்களுக்கு ஓகே ஆகிடும். கோவப்படாதீங்க, அவ்வளோதான். உமா மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டு மஞ்சள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு. லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இன்றைய நாள் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார். வெரி வெரி ஆஸ்பீஷியஸ். இது 6 இடத்துல உட்காந்துருக்கிறதுனால 6ங்கிறது பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கனால, காலபுருஷனுக்கு 7 வீடாக இருக்கனால பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடைகிறதுங்கிறது ஒரு பெரிய யோகம். ரெண்டாவது, உங்களுடைய ராசி லக்னத்திலேருந்து பார்க்கும்பொழுது 12 இடத்துல காலபுருஷனுக்கு 12 உங்கள் ராசி லக்னத்திலேருந்து 11ங்கிறதுனால எல்லாமே லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் ஒரு வியாபாரத்தில் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா ஒரு இடத்துல சலுகை எக்ஸ்ட்ரா மணி இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நண்பர்கள் மூலியமாக சின்ன சின்ன குடைச்சல்கள் அன்பு தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானிடம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது நெகட்டிவாக இருந்தாலும் தயவுசெய்து ஏற்றுங்க. இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சிக்கல்கள் இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்காக தொழிலுக்காக பிரியற மாதிரி வரலாம். ஏன்னா லக்னத்தில் செவ்வாய் 5 இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்கும் பொழுது திரிகோணங்களில் இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கு திரிகோணத்தில் சனி வக்கரம் அடைகிறது.
ஸோ மூன்று ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். 19ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட்டு, அடுத்த ஒரு மாதத்துக்கு தேவையில்லாத பகைகள் எல்லாம் பார்த்துங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஜெயலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாள் தொழிலில் நிறைய வேலை பார்க்குற மாதிரி வரும், ஓவர் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஸ்ட்ரெயின் இருக்கும், ஆனால் முடிச்சிருவீங்க நல்லபடியாக. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காசி விஸ்வநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டர் மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல வீடு சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய டைமிங். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வீட்டில் போடுவீங்க, நிலத்தில் போடுவீங்க, அது உங்களுக்கு பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஒன்று, தேவையான பணவரவுகள் தீர்க்கமாக இருக்கும், பிளானிங் பக்காவாக பிளான் பண்ணி ஜெயிக்கிறது, அழகு ஆடம்பரப்படுத்தக்கூடிய அருமையான ஒரு அம்சம் உங்களுக்கு ஏற்படுறது. உங்களுடைய ஆம்பிஷன் என்ன இருக்கோ அந்த ஆம்பிஷன் கண்டிப்பாக ஸ்பூர்த்தி அடையக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது. அஷ்டமத்தில் சனியுடைய தாக்கத்தில் சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருக்கிறது. ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் சொல்லக்கூடியது தான் ராகு. சனி என்ன பண்ணுறாருன்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட பிடிச்சுப்படுத்தி நம்மளை வந்து விளையாட பார்ப்பார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. இதனால் அஷ்டமத்தில் வேறு சனி போகிறதுனால, ஐ மீன் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால உடம்பு கவனமாக இருங்க, தூக்கமின்மை, சாப்பாடு லேட்டாக சாப்பிட்றது, மறதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இதில் பெரிய யோக்கியதாம்சம்னா 3ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கனால கண்டிப்பாக விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் அடுத்த 1 மாதத்தில் நடக்கிறதுங்கிறது ஒரு சுப செய்தி. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடத்துக்கு சுக்கரன் பெயர்ச்சி அடைகிறாருனா கன்னி ராசிக்கு செம்ம கொண்டாட்டம், செம்ம பணம் வரப்போகிறது. காசு பணம் துட்டு மணி மணிங்கிற மாதிரி நல்ல காசு பணத்தில் ஃப்ளோ. கண்டிப்பாக வெள்ளி வாங்குவீங்க, வஜ்ர வைடூரியங்கள் வாங்குவீங்க. பேசிக்கலாக பெண்கள் பட்டு குசியாக இருக்க போகிறீங்க. கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைய நாள்லேருந்து அற்புதமாக இருக்குது. 2ஆம் இடத்துல சுக்கரன், 6ஆம் இடத்துல உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கறனால வேலைக்காக, தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக ஒன்று நீங்கள் பயணப்படுவீங்க, இல்லைன்னா அவர் பயணப்படுவார், உங்கள் வாழ்க்கை துணை பயணப்படுவார். இந்த டைம் பீரியட் பேசிக்கலாம் நல்லாயிருக்கு. பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் அற்புதமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டர் மஞ்சள் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரம், 6ஆம் இடத்துல சந்திரன் ராகு ரெண்டுமே சனியுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இந்த பெட் அனிமல்ஸ் வளர்க்குறவங்க, பவுல்ட்ரி ஃபார்ம் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் செம்மையான டைமிங். லக்னத்தில் சுக்கரன் வேற வந்து உட்காந்துருக்காரு. அழகு ஆடம்பரத்திற்கு ஆரோக்கியத்திற்கு காரகன் சுக்கரன் தன்னுடைய ராசியில் தன்னுடைய லக்னத்தில் வந்து உட்காந்துருக்கறதுனால உடம்பு பாதிப்புகள் அத்தனையுமே கிளியர் ஆகும். 1. 2வது உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களும் நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். தெய்வீகமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் அடுத்த ஒரு மாதத்தில் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரயஸ்தானத்தில் சுக்கரன் உட்கார்ந்துருக்காரு. சுக்கரன் என்பது வெளியூர் வெளிநாடுகளுக்கான கிரகம், சுப செலவுகள் செய்யக்கூடிய கிரகம். காலபுருஷனுக்கு 7ஆம் வீடாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணைக்காக நிறையா செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள். சில பேர் வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் இதெல்லாமே அடுத்த 1 மாதத்தில் நடக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது நடக்கும். உடம்பு ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும். அதனால் கொஞ்சம் மாதிரி வெயிலில் நிற்கணும், அப்போ தான் செட் ஆகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்
சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் பிரவுன் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே லாபம்தான். ஏன்னா லாபஸ்தானம் 11 இடத்துல போய் சுக்கரன் உட்கார்ந்துருக்கனால தேவையான பண வரவுகள்லாம் தீர்க்கமாக வரும், நல்ல காசு பணம் ஃப்ளோ கிடைக்கும், நினைத்த காரியங்கள் கைகூடும். 4 இடத்துல சந்திரன் ராகு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தனப்பிராப்தங்கள், தாயார் மூலியமாக பணம் வருவது, அம்மா மூலியமாக, வீடு மூலியமாக, நிலம் மூலியமாக, வாடகை மூலியமாக, இந்த மாதிரிலாம் நிறைய பணம் வரும். சில பேருக்கு கண்டிப்பாக அடுத்த 1 ப்ரமோஷன் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டன மஞ்சள். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. 10 இடத்துல சுக்கிரன், அதோட திரிகோணத்தில் செவ்வாய். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே டப்பு 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 டப்புன்னு நடக்கும். ஸோ வீட்டு கடன் வாங்கிறது, லோன் வாங்கிறது, வீடு பெருசாக கட்டுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 2 இடத்துல சந்திரன் ராகு தொடர்பு, 3 இடத்துல சந்திரன் ராகு தொடர்பு இருக்கிறதுனால என்னால் பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு தொண்டை ஸ்ட்ரெயின் ஆகிறது, திருஷ்டி அதிகரிக்கிறது. அதனால் எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லாமல் பண்ணுங்கள். ஐ மீன் நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் வெளியே சொல்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதை ஜெயிக்க முடியும். நீங்கள் வெளியே சொல்கிறச்சே அது கொஞ்சம் டஸ்ட்டு டஃப்பாக இருக்கலாம், பட் மற்றபடி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமா மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2 இடத்துல சந்திரன் ராகு உட்காந்துருக்காரு. ஒரு பெரிய அனுகிரகம்னா உங்களோட திரிகோணங்களில் சுக்கரன் உட்காந்து கண்டிப்பாக வண்டி வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க. நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் கல்யாணத்துக்குரிய பிராப்தம்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிறைய பேருக்கு லவ் வேற வரும். இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கூடிய யோகமான ஒரு காலகட்டம். இந்த நிறைய பேருக்கு இந்த மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். தேவையில்லாத சஞ்சலங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. இன்ஃபேக்ட் இந்த ஒரு காலகட்டங்களில் நிறைய சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நல்ல விஷயத்துக்கு தான் அலைச்சல், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா கர்மாவிற்கு காரகன் சனி, அது உங்களுக்கே தெரியும். வேலைக்காக அலையிறது இல்லைன்னா தூக்கம் இல்லாததுனால கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் நைட் நேரம் ஒரு உலாத்திட்டு இருக்கிறது, அந்த மாதிரி இருக்குமே தவிர வேறு எந்தமே பாதிப்பு கிடையாது. இன்னொன்று, உங்களுக்கு 8 இடத்துல சுக்கரன் உச்சம் அடைகிறது. ஸோ பேசிக்கலி உடம்பில் சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். எதிர்பாராத தனப்பிராப்தங்கள் நிறைய பேருக்கு இருக்கும், 100% இருக்கும். எதிர்பாராது தனப்பிராப்தங்கள், லக்கில் மூலியமாக பணம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ மிகவும் யோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்களில் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள். ஸோ இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் யாருக்கு அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால், நான் வந்து 1 துலாம் சொல்வேன், 2 ரிஷபம், 3 மிதுனம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் அப்படின்னால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுக்னா பவந்து சமஸ்த சன்மங்களாணி ஒன்றோனு கொண்டு வந்தோம். ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.